மக்களே, வெல்கம் டு தமிழர் சமையல். இன்றைக்கி நம்ம விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது நான் எங்கள் அம்மா பாட்டிக்கிட்ட இந்த கற்றுண்ட சீக்ரெட் டிப்ஸையும் அப்படியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த கொழுக்கட்டை மோதகத்துக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன எழுதியிருக்கேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு கப் தேங்காய் துருவி இருக்கேன் இல்லையா, அதுக்கு அரை கப் வந்து வெல்லம் எடுத்துக்கலாங்க, பொடித்த வெல்லம். ஸோ இப்போ இது ரெண்டும் எடுத்து நம்ம அடுப்பில் வந்து இது ரெண்டும் கலந்து நல்லா அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா அதை கொதிக்க விடணுங்க. ஸோ அதாவது இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம், நெய் எதுவும் வேண்டாம், வெறும் இந்த வெல்லமும் இந்த துருவின தேங்காவும் போதுங்க. பாருங்கள் இப்போ நல்லா வெல்லம் வந்து கரைய ஆரம்பிச்சிடுச்சு. எப்போவுமே வந்து அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா இது வந்து தீஞ்சு போயிடுங்க. ஸோ நல்லா அந்த வெல்லம் கரைஞ்சிடுச்சுங்க இப்போ தேங்காயோட. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஆற விடலாங்க. ஸோ நம்மளோட பூர்ணம் வந்து கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பூர்ணம் நல்லா வந்து அந்த சூடு கொஞ்சம் தணிஞ்சிடுச்சுங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டிப் சொல்ல போகிறேன். எப்போவுமே சூடாக இருக்கும்போது இந்த பொடிச்ச ஏலக்காய் பொடியை அதில் கலந்துடாதீங்க, ஏன்னா வந்து அந்த சூடுக்கு அந்த வாசனை போயிடும், ஏலக்காயோட வாசனை. ஸோ கொஞ்சம் அந்த பூர்ணம் அந்த சூடு கொஞ்சம் ஆறுனக்கப்புறம் நல்லா அந்த பொடிச்ச ஏலக்காவை அதோட கலந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. நான் இந்த பூர்ணம் ஓவர் நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பூர்ணம் வந்து அந்த வெள்ளத்தோடு அந்த தேங்காய் வந்து ஊறும்போது தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓவர் நைட் நான் பண்ணி தனியாக அதை மூடி வச்சுட்டேன். பாருங்கள் உங்களுக்கு கேமராவில் தெரியுது. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு கப் வந்து இப்போ அரிசி மாவு எடுத்திருக்கேன். நல்லா சலிச்சுட்டு அந்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போது அதே மாதிரி ஒரு கப் அதுக்கு தண்ணி வேணுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த கப் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வாணலியில் இந்த தண்ணியை ஊற்றிட்டு இது தேவையான அளவு சிட்டிக்கை உப்பு கொஞ்சம் நெய் போட்டுட்டு நல்லா அதை கலந்து விட்டுடுங்க. நல்லா இந்த தண்ணி இப்போ நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள் இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த தண்ணியில். ஸோ இப்போ இந்த மாவு வந்து அதோட கொட்டிட்டு மெதுமெதுவாக நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிடுங்க. சீக்ரெட் டிப் நம்பர் 2. இப்போ ஏன் இதில் நம்ம நெய் சேர்க்குறோன்னா, நம்ம மாவு வந்து கலரும் போது அடியில் ஒட்டிக்காது, அதனால தான் இதில் நெய் சேர்க்குறோங்க. ஸோ அடுப்பை அணைச்சிட்டு இப்போ அந்த மாவை நல்லா கலரி வச்சுக்கோங்க. ஸோ இது என்னடா இப்படி வந்து உருண்டை உருண்டையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இந்த சூடாக இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல தட்டு மூடி ஒரு 5 to 10 நிமிஷம் அந்த சூடு வந்து தணியிற வரைக்கும் நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஸோ இப்போ நம்ம சூடு தாங்குற அளவுக்கு வந்துடுச்சுங்க. இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் கையில் எண்ணெயோ நெய்யோ தட வேண்டும். நல்லா அந்த மாவு வந்து இந்த சப்பாத்தி மாவு வந்து நம்ம பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக அந்த மாவு ஒரு பிசைஞ்சாச்சு. எப்பவுமே எந்த பக்ஷணம் பண்ணும்போது ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு பக்ஷணம் பண்ணால் அது சூப்பராக வரும்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வீட்டில் மாமியார் வந்து ஃபஸ்ட்டு டைம் கொழுக்கட்டை பண்ண சொன்னால் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். எந்த டென்ஷனும் வேணாம், நீங்கள் பாட்டிக்கு பண்ண ஆரம்பிங்க. அந்த விநாயகர் துணியோடு உங்களுக்கு சூப்பராக கொழுக்கட்டை வரும். அதுவும் இல்லாமல் நான் வந்து இதில் ஸ்மால் பேட்ச் சின்ன மெஷர்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 10 to 15 கொழுக்கட்டை சூப்பராக வருங்க. ஸோ கண்டிப்பாக பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு ஒரு எலுமிச்சை அளவு சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. ஸோ அது மெதுவாக மெதுவாக ப்ரெஸ் பண்ணி ஒரு தட்டையாட்டம் கையிலையே நீங்கள் பண்ணலாம். ஸோ இது பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பூர்ணம் அந்த தேங்காய் பூர்ணம் எடுத்து இதில் வச்சுடுங்க. வச்சுட்டு குமிழ் போகிற மெதுமெதுவாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி குமிழ் மாதிரி நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள் அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதே நீங்கள் மோல்டெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த குமிழ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்கும். நம்ம அதை வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது நிறைய மாவு தான் வரும் தவிர அந்த டேஸ்ட்டே இருக்காது, அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ இது பேலன்ஸ் இருக்கிற அந்த கொழுக்கட்டை மாவை வச்சு நான் எல்லாம் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ இதை ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை கையிலேயே நம்ம ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணால் போதுங்க, அவ்வளோதான் நம்மளோட கொழுக்கட்டை எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வருமா வராதா அந்த சந்தேகமெல்லாம் வேண்டாம். நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து நீங்கள் மைண்டில் எதுவுமே வச்சுக்காமல் நீங்கள் பாட்டிக்கு பண்ண ஆரம்பிங்க. அந்த விநாயகர் துணையால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கொழுக்கட்டை வந்துடும்.
இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ குட்டியாக எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கொழுக்கட்டை. ஸோ இப்போது நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஜூஸியாக அந்த உள்ளே இருக்கிற அந்த பூர்ணமெல்லாம் எவ்வளோ ஜூஸியாக உங்களுக்கு சூப்பராக வெந்து எவ்வளோ ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.